தமிழ் ஈழத்திற்காக தொடர்ந்து போராடுவோம் என்று பிரபாகரனின் மகள் துவாரகா பேசுவதாக ஒரு பெண்மணி பேசும் வீடியோ சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த வீடியோவில் உண்மையில் இருப்பது யார் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு போரில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மாவீரர் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 27ஆம் தேதி இலங்கை தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 34ஆவது மாவீரர் தினத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனின் மகள் துவாரகா பெயரில் பெண் ஒருவர் பேசும் காணொளி ஒளிபரப்பப்பட்டது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதில் பேசிய அந்த பெண்மணி, ஆபத்து நெருக்கடி சவால்களை கடந்து நான் உங்கள் முன் தோன்றியுள்ளேன். தமிழீழம் உருவாகும் காலம் வரும் என்ற நம்பிக்கை உள்ளது. தமிழீழத்திற்காக அரசியல் வழியில் தொடர்ந்து பயணிப்போம் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தும் சிங்கள அரசை விமர்சித்தும் அந்த காணொலியில் பேசியிருந்தார். இந்நிலையில் இது ஒருவேளை AI தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதாக இருக்குமோ என்று பலர் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். வெகு சிலர் மட்டுமே இது துவாரகா என்று குறிப்பிட்ட நிலையில் பெரும்பாலானோர் இதை மறுத்து வந்தனர். இந்நிலையில்தான் சர்வதேச உளவுத்துறை அமைப்புகள் அந்த வீடியோவில் பேசியது பிரபாகரனின் மகள் துவாரகா இல்லை என்பதை உறுதி செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உளவுத்துறை அமைப்புகளை பொறுத்தவரை அந்த காணொலியில் பேசியது இலங்கை தமிழரான மித்துயா என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் சொல்லப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரான இவர் மலேசியாவில் வாழ்ந்து வந்ததாகவும் அங்கே பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சிக்கிக் கொண்டதால் அங்கிருந்து பறந்து தற்போது இவர் சுவிட்சர்லாந்தில் இருப்பதாகவும் அந்த உளவுத்துறை அமைப்புகள் தகவல் தெரிவித்துள்ளன. குறிப்பாக தான் தான் பிரபாகரனின் மகள் துவாரகா என்று தன்னை பலரிடம் அறிமுகம் செய்து கொண்ட இந்த பெண்மணி தன்னுடைய தந்தை பிரபாகரனும் தாய் மதிவதனியும் நன்றாக இருப்பதாகவும் அவர்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள பணம் தேவைப்படுவதாகவும் கூறி பலரிடம் பணத்தை பெற்று ஏமாற்றியுள்ளார். பயங்கரவாத தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஆதரிக்கும் சில அமைப்புகள் மித்துயாவை பிரபாகரனின் மகள் துவாரகா என்று காட்டிக்கொள்ள முற்படுவதாகவும் ஆனால் உண்மையில் அவர் துவாரகா இல்லை, குற்ற பின்னணி நிறைந்த மித்துயா என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக உளவுத்துறை அமைப்புகள் தகவல் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இந்த வீடியோ பரவி வைரலான நிலையில் தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் உளவுத்துறை அமைப்புகள் சில அவருக்கான தேடுதல் வேட்டைகளை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கையை பொறுத்தளவில் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு போரில் பிரபாகரன் மற்றும் அவரது மனைவி, மகன், மகள் ஆகிய அனைவருமே உயிரிழந்து விட்டதாக இலங்கை இராணுவத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து சில அமைப்புகள் பிரபாகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிருடன் இருப்பதாக சொல்லி வந்த நிலையில் பிரபாகரனின் மகள் பேசுவதாக வெளியான இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அந்த வீடியோவில் பேசும் நபர் பிரபாகரனின் மகள் அல்ல என்ற தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.